ஸோ ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் லாஜி மாஸ்டர் எஃபா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விரித்தனமான கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்னையிலே பார்த்துருப்பீங்க, பிரகா ப்ரோ டீமும் அதுக்கப்புறம் நம்பர் ப்ரோ டீமும் தான் வேறு லெவல் 4e4. ஸோ அவங்க டீம் விசஸ் இவங்க டீம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சும்மா ஆடினாங்க. நான் கண்டென்ட் எடுத்துக்குவா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஓகே ப்ரோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால தான் நான் கண்டென்ட் எடுத்து, சரி ஓகே நம்ம போடுவோமே, நம்ம பசங்களுக்கு இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு காட்டுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் வந்து ஆல்ன்ற ஆப்ஷனை அமைக்கி வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டான் டான் டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அப்படியே பார்த்தோம்னா பிரகாப் ப்ரோ டப்பு நாங்கள் வந்து ஒரு கில் அடிச்சிட்டாரு. சரி நம்பர் ப்ரோன்னு சொன்னீடா, யாரா நம்பர் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து காடக்ஸன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நம்பர் ப்ரோ. ஸோ பேர் மாற்றிட்டாரு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நம்பர் ப்ரோ யாருன்னு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ப்ரோ ஒரு ப்ரோ பிளேயர், பிரகா ப்ரோ ஒரு ப்ரோ பிளேயர், எல்லாருமே படபட ப்ரோ பிளேயர்ஸ் தான். ஸோ இங்கே எல்லாருமே ஆடுறவங்க செம்மையான அடி அடிப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள் போடு அந்த சைடு நம்பர் ப்ரோன்னு நினைக்கிறேன். எஸ், காடெக்ஸ் போட்டு பொழந்துடுக்கிறாரு. இங்கே பாருங்களேன், ஃபுல் ரெட்டு ஓப்பியாக அடிக்கிறாரு. போடு ஆ சம்மடி. இப்போ ஒன்று அடித்தார்னா ஏசு அடிப்பாரான்னு பார்க்கலாம். எங்கே 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 அந்த ஒருத்தன் ஃபியூச்சர் X2 மட்டும் தான் இருக்கார் அந்த சைடு. ஸோ போடு அவ்வளோதாங்க. எஸ் வேறு லெவல் ஷாட்டுங்க, காடெக்ஸ் ஆன் ஃபயர் அவ்வளோதான் சொல்லணும். பயங்கரமாக அடிச்சிட்ருக்கிறீங்க. ஸோ முதல் ரவுண்டே கிழிச்சிட்டாரு ஏஸ் அடித்து. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் மேட்ச்சுங்க இது. எனக்கு இடி தான் ஓப்பியான மேட்ச்சு. கிளாக் டவரில் வந்து எப்படி ஜோன் சர்வே, அதாவது ஹீலிங் பேட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேவா? முக்கியமான ரூம் மேட்ச் இந்த மாதிரி டோர்னமெண்ட், கிளாஷ் ஆஃப் டோர்னமெண்ட்லாம் வேறு லெவலில் இந்த ஹீலிங் பேட்டில் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். மெடிக்கிட்டு இருந்தது தான் என்ன அடிங்க, ஃபியூச்சர் X2 ஓபி இந்த சேட் சொல்லுங்க ஐஸ், வேற மாதிரி அடிச்சிட்டாரு ஓபி போடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஐஸ். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய செய்கை செய்வாங்க, இன்னும் நானும் நிறைய செய்கை செய்வோம். இது மாதிரி நிறைய 4e4 கண்டென்ட் இன்னுமே பழைய மாதிரி இன்னும் நிறைய வரும். ஸோ நிறைய 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 வீடியோஸ் இனிமேல் நிறைய வரும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தருண் ப்ரோ வந்து கீழே விட்டார், ஓகேவா? அவரோட டீம்மேட் வந்து ஃபியூச்சர் X2, இவர் வந்து ரெட்மேன், ஓகேவா? ஆஜி ரெட்மேனு, அவர் வந்து மேலே இருக்கார், அவரையும் போட்டுருவாங்க. தருண் ப்ரோ எப்படி ஹீலிங் பேட்டில் பண்ணுறாரு, ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரில, பட் எப்படி ஹீலிங் பேட்டில் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள் காய்ஸ். ஸோ நீங்கள் ஹீலிங் பேட்டில் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணிக்கோங்க. கிளாஸ்கோ டோர்னமெண்ட்லலாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே அப்படியே பார்ப்பார். ஸோ மெடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும் காய்ஸ், நிற்கக்கூடாது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு செகண்டு கூட விடலை, டப்பு டப்பு டப்புன்னு சுற்றிக்கிட்டாரு, அவங்க எலிமினேட்டட். தருண் ப்ரோ ஓபி இந்த சேட், இமோட்டை வரையே அச்சேரி போடுங்க, அவங்களுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான். ஸோ அதனால் இமோட்டை போட்டுப்பாங்க, யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து காடெக்ஸ் ப்ரோ வேறு லெவலில் எட்டு அடிப்பார், அந்த சைடு வேறு லெவலில் யாரோ வந்து எட்டு அடிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் X2. ஃப்யூச்சர் X2வும் பயங்கரமாக ஆடுறாரு, எல்லாருமே பயங்கரமாக போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்பி பாய் வந்து அயன்மேன் முடிச்சிட்டாரு. அப்புறம் ஃப்யூச்சர் X2 இப்போ வந்து இங்கே இருக்காரு, அயன்மேன் ஆஃப்லைன்ற மாதிரி காமிக்குது. அதுக்கப்புறம் பிரகா ப்ரோ இருக்கார், ஃப்யூச்சர் X2 இருக்கார். அந்த சைடு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிலங்க. ஸோ யார் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு இவர் இருக்கான்னு நினைக்கிறேன், தருண் ப்ரோ இருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். ஸோ முடிச்சிட்டு போடு, பிரகா ப்ரோ இருக்கார், ஃப்யூரிஸ் ப்ரோ இங்கே இருக்கார். ஸோ ஃப்யூரிஸ் ப்ரோ மட்டும்தான் இந்த டீமில் இருக்கார், ஜோன் பிளாக் பண்ண பார்த்தாரு பட் முடியல. போடு அவ்வளோதான், ஃபியூரியஸ் ப்ரோ ஆன் ஃபயர். இங்கே ஃபியூரியஸ் ப்ரோ அந்த ஒருத்தரையும் அடித்து முடிப்பாரா அப்படின்னு பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ அடிச்சிட்டாரு, இன்னும் அந்த சைடு வந்து ஃப்யூச்சர் X2 மட்டும்தான் இருக்காரு. ஃப்யூச்சர் X2 அடிச்சிட்டாருங்க, அப்பா என்ன அடிங்க, ஃப்யூச்சர் X2 அடிச்சா மண்டை அடி தாண்டா அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சாருங்க, அப்பா என்ன அடி. ஸோ காடெக்ஸ் ப்ரோக்கும் நம்பர் ப்ரோக்கும் அந்த டீம் வேறு லெவல் ஆடிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் ஓபி ஆடிட்டுருக்காங்க. ஸோ செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. பார்பி பாய் வந்து டபுள் கில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம்
இப்போ இங்கே ஒருத்தர் வரான் போடு மண்டடி அடிக்கிறாரு, எல்லா அடியும் மண்டடி அடிக்கிறாரு. பிரகாப் ப்ரோ அடிச்சிட்டாரு, காடெக்ஸ் ப்ரோ. ஸோ அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு. ஸோ ஃபேர் லெவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈக்குவலாக போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 32 சப்ஸ்கிரைப் தான் நினைக்கிறேன், ஒரு 400 சப்பு போயிடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அதுக்கப்புறம் காடெக்ஸ் இப்போ உள்ளே போக ட்ரை பண்ணார், பட் முடியலை. ஓகே. ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். அது மாதிரி போனால் இப்போலாம் ஒரு வீடியோ போட்டதுக்கு 100 வியூஸ் வரும், பட் நடுவில் நான் வீடியோ போடாதனால டவுன் ஆயிடுச்சு, லைட்டாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதை பிடிக்கணும் காய்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணால் தான் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு ஒரு வீடியோக்கும் டப்பு டப்பு டப்புன்னு வியூஸ் வரும் பழைய மாதிரி. ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காடெக்ஸ் ப்ரோ ஒரு வேறு லெவல் எடு பேசிகிட்டு இருக்க மாதிரி, பட் பார்பி பாய் முடிச்சிட்டாருங்க. ஸோ வேறு மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். ஸோ கிராண்ட் மாஸ்டர் இந்த சீசன் போனார், பட் இப்போ இருக்காருன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து வேறு லெவல் போடு. சாமடி வெறித்தனமான எடுக போடு போடு போடு, அவ்வளோதாங்க. ஃப்யூச்சர் எக்ஸ்டுவும் தருண் ரோவும் இங்கே இருக்காங்க. அந்த சைடு வந்து 2x2 தான். ஸோ 2x2 யார் அடிப்பாங்கோ பிரகாப் ரோ இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. மேபி அந்த டீமுக்கு தான் அட்வான்டேஜ், ஏன்னா அந்த அவங்க வந்து ஃபுல் ஹெச்பியோடு இருக்காங்க. பட் என்னென்ன நடக்கலாம், எஸ் அந்த டீமுக்கு தான் ஆல்மோஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு டவுன் பண்ணிட்டார் தருண் ரோ, முடிச்சிட்டேன் ஃபியூரியஸ் வந்து முடிச்சிட்டாரு, ஃபியூரியஸ் ஃப்யூச்சர் முடிச்சிட்டாரு, அவரோட ஃப்யூச்சரே முடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, சரி ஓகே வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 5th ரவுண்ட், அதாவது காடெக்ஸ் டீமுக்கு 5th ரவுண்ட், பிரகாப் ரோ டீமுக்கு 4th ரவுண்ட் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ நான் அப்படி சொல்கிறேன் ஓகேவா? டோட்டலாக பார்த்தோன்னா இது 8th ரவுண்டு. ஸோ போடு போடு, அழுத்து அழுத்துங்க அழுத்து, இப்படி போட்டு அழுத்துறாரு அப்பா, என்ன அடிங்க, போடு போடு டேடா. சா ரீவே பண்ணலான்னு பார்த்தாரு. ஸோ காடெக்ஸ் ப்ரோ 3v1, யார் அந்த சைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க, பிரகாப் ப்ரோ தான் முடிச்சிட்டாங்க. ஸோ வெறித்தனமான ஒரு அடி அடிச்சுட்டு இருக்காங்க காடெக்ஸ் டீமு. ஸோ வேறு மாதிரி மேட்சுங்க இது, வந்து ஓபியான மேட்ச்சு. நடுவில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் ரெக்கார்ட் அப்படியே ஆன் பண்ணிட்டேங்க, இந்த ரவுண்ட்லேருந்து தான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் அப்படியே ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டேன் ஓகேவா? இது அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காக யார் யாரையும் ஸ்பெக் பண்ணிகிட்ருக்கு, நான் மாற்றி ஸ்பெக் பண்ணேனான்னு தெரில ஓகேவா? ஸோ அப்படியே தூங்கிட்டேன், அப்படியே வச்சு தூங்கிட்டேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படி ஏன்ச்சு பார்த்தா வின்னிங் டீம் வந்து இருக்குது, அது யார் வின்னிங் டீம்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ போடு போடு பிளாக் கேட் ப்ரோ போடு, அவ்வளோதான். சாமடி அடிச்சிட்டார் பிளாக் கேட் ப்ரோ. இப்போ இவர் தான் நான் அப்படியே ஸ்பெக் பண்ணிகிட்டே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, சரி ஓகே போடு. ஆடாடா 3v2 காய்ஸ், 3 இல்லை 3v1, 2v1னா மாறிடுச்சு. அந்த சைடு யாருன்னு தெரில, பயங்கரமாக அடிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பிரகாப்ரோன்னு நினைக்கிறேன். போடு, ஆஹா 1v1 காய்ஸ், என்ன அடி போட்டு போல போகிறோன்னு பொழுகிறாரு. பார்பி பாய் விசஸ் பிரகாப்ரோ, அப்புறம் பார்பி பாய் பயங்கரமாக அடித்து முடிச்சிட்டாருங்க, அழுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸோ 6 காடெக்ஸ் ப்ரோ 6, பிரகாப் டீம் வந்து பிரகாப் ப்ரோ டீம் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க, 3 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து அடிச்சிட்ருக்காங்க. பட்டு இப்போ யார் தோத்தாலும் வந்து ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க, சும்மா தோத்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, வேறு லெவல் டஃப் கொடுத்து தான் வந்து தோத்துருப்பாங்க ஓகேவா? ரெண்டு டீமும் வந்து சலச்சவன் கிடையாது. நீங்கள் பிரகாப் ப்ரோ கேம் பிளேயை பார்த்துருப்பீங்க, நம்பர் ப்ரோ கேம் பிளேயை பார்த்துருப்பீங்க, வெறித்தனமாக இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு வேறு லெவல் பிளேயர்ஸு. ஸோ ஃப்யூச்சர் செம்மையாக ஆடிருப்பார் இந்த மேட்ச்சில் போட்டு, நான் பார்க்கும்போதே ஒரு செம்ம அடி அடிப்பார், அடிச்சா எட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ க்ளோவால் பிளாக் பண்ணி விட்ருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் அடிச்சிருவாங்க, அப்படியே மூட்டு போட்டு அடிச்சிருவாங்க, இப்போ வாடாதில்ல அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சிருவாங்க. ஸோ ஃபோடு அவ்வளோதான் முடிஞ்சு. காடெக்ஸ் ப்ரோ வேறு லெவல் லேட்டு அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் டீமையும் வின்னிங் பாத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்பி பாய் 13 கில்லு, காடெக்ஸ் 10 கில்லு,
வேற லெவல். அந்த சைடு பிரகாப் ரோ 7 கில், ஃபியூச்சர் 5 கில், தருண் 4 கில், அயன்மேன் 1 கில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.